முதன்மை செய்தி. கொரோனா பாதிப்பால் வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் விஜயகாந்துக்கு மருத்துவமனைக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். சென்னை போரில் இருக்கக்கூடிய தனியார் மியாத் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய கட்சித் தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவருக்கு கொரோனா தொற்றையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவர்களால். இந்த நிலையில அவருக்கு உடல்நிலையில் மூச்சு விடுவதில் வெகு சிரம் இருப்பதன் காரணமாக தொடர் சிகிச்சையில் அவர் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த மருத்துவமனை சுற்றி போலீசாரும் வரவழைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கான மருத்துவ உதவி என்பது பெரிய அளவில் அவருக்கு மருத்துவர்கள் அளித்து வருவதுதான் பார்க்க முடியுது. கடந்த சில மாதங்களாகவே அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் சில தினங்களுக்கு முன்புதான் வீடு திரும்பினார். மீண்டும் உடனடியாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் இந்த மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாகவே சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அவருடைய உடல்நிலையானது கொரோனா பாதிப்பு காரணமாக ஒரு இடர்பாடான ஒரு பாதிப்பாக தான் பார்க்க முடிகிறது. விரைவில் மருத்துவமனை சார்பாக அறிக்கையானது வெளியாக இருப்பதாக ஒரு தகவல் ஆனது கிடைக்கப்பட்டுள்ளது பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.